குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நீங்க வந்து ஒரு கட்டத்துல திருமணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து எங்க இருக்கீங்க அப்படின்றதே தெரியாம ரொம்ப அமைதியாயிட்டீங்க நான் எங்க இருக்கேன்னு தெரியக்கூடாதுன்னு அப்படி அப்படி போனது யார் அவர் வந்து லவ் பண்றாருன்னு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கே தெரியாது கல்யாண டைம்ல தான் தெரியும் வந்து கையெழுத்து போடுன்னு சொல்லும் போது ஐயோ வேண்டாம் எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அம்மா ரொம்ப டெரரான நாள் அம்மா கூட வந்ததுனால யாரும் நம்ம டான்ஸ் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆர்வம் அதிகம் ஸோ டான்ஸ் மேலே இருந்த ஒரு ஆசையினால் தான் இது மெயினாக சினிமாவில் வந்தது அந்த விருப்பத்தினால தான் அந்த சாங்கை நான் எடுத்தேன் நல்ல சாங் அது ஒரே ஒரு சோலோ சாங் நானாக தான் அதை தேர்ந்தெடுத்தேன் கிளாமர் ஆர்ட்டிஸ்ட்டை கூப்பிடுறாங்க இந்த மாதிரி நீங்கள் நான் பண்ணும் போதெல்லாம் நமக்கு சாங்குன்னு வந்துவிட்டா நாங்கள் எங்களை தான் கூப்பிடுவாங்க மெயினாக டான்ஸுக்கு மட்டுமே கூப்பிட்ட காலம் இருந்தது ஹீரோ ஹீரோ எல்லோருமே அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க வந்து டான்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க நாங்கள் ரெண்டு பேருமே வந்து அங்கே வந்து அம்மா பொண்ணு மாதிரிலாம் இருக்க மாட்டோம் Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. கிளிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் அம்மா மகள் இருவருமே வந்து சினிமா துறையை வந்து ரொம்ப டாமினேட் பண்ண ஒரு கேரக்டர்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் நடிகை ஜோதி மீனா அவர்களை தான் இன்றைக்கி சந்திக்க போகிறோம் வணக்கம்மா வணக்கம்மா தொள்ளலர் மூவில வந்து நடிகையா இன்ட்ரடியூஸ் ஆனாங்க அவங்கள தொடர்ந்து பாத்தீங்கன்னா நீங்களும் பதினாறு பதினேழு வயதுகள்லயே வந்து சினிமாக்கு வந்துட்டீங்க அம்மாவை பாத்து பார்த்து வளர்ந்ததுனால மெயினா அதுல வந்திருக்கேம்மா சின்ன வயசுல இருந்தே நான் அம்மாவை பாத்து பார்த்து வளர்ந்ததுனால சரி எனக்கும் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு சரி நம்மளும் நடிக்கணும் அம்மா ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு போறது அதெல்லாம் பார்த்து பார்த்து நமக்கு பழகிடுச்சு டெய்லி அப் எந்திரிச்சோனே அம்மா மேக்கப்போட தான் பாக்குறது ஸோ எனக்கும் அந்த ஆர்வம் அதிகமாயிடுச்சு ஸோ டான்ஸ் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆர்வம் அதிகம் ஸோ டான்ஸ் மேல இருந்த ஒரு ஆசைனால தான் இது மெயின் சினிமாவில் வந்ததே மேம் இப்போது சினிமா அப்படின்னாலே வந்து பெண்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு வெயிட்டான ரோல்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அது அது வந்து பர்சன்டேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும் பெண்களை வந்து ஒரு சும்மா ஒரு மரத்தை சுற்றி ஒரு டூயட் பாடுறது இல்லைனா ஒரு கிளாமர் ரோலுக்கு பயன்படுத்துறது குணச்சித்திரத்துக்கு சும்மா ஒரு பேரளவுக்கு ஒரு ஒரு கேரக்டர் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி ரொம்ப லைட் அந்த ரோல்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு டாக் ஒன்று இருக்குது அப்படி சொல்ல முடியாதம்மா ரேவதி மேம் இருக்காங்க அவங்க நல்லா மாதிரி குணச்சத்திர வேட எல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க சோ அது மாதிரி சுஹாசினி மேடம் இருக்காங்க அந்த காலத்துல நிறைய அந்த மாதிரி படங்களும் வந்தது இல்லையா இல்லையா அந்த மாதிரி நிறைய படங்கள் அவங்க பண்ணிருக்காங்க சோ அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒப்பீனியன் அந்த மாதிரி எதுவுமே இல்ல இப்போது டேரெக்டர்ஸ் கிட்ட நம்ம போகிறோம் அப்படின்னாக்கா இவங்க தான் இந்த ரோலுக்கு சூஸ் ஆவாங்க அப்படின்றத டேரக்டர்ஸ் வந்து இன்டிமேட் பண்ணுவாங்களா இல்லை நம்மளே வந்து கிளாமர் ரோலை சூஸ் பண்ணுவோம் அப்படின்றது வந்து ஃபோர்ஸ் பண்ணப்படுதா இல்லைம்மா அப்படிலாம் எதுவும் கிடையாது டேரெக்டர் தான் வந்து இந்த மாதிரி வந்து ஹீரோவில் ஹீரோயின் ஹீரோவில் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க கிளாமர் ஆர்டிஸ்ட்டை கூப்பிடுறாங்க இந்த மாதிரி நீங்கள் நான் பண்ணும் போதெல்லாம் நமக்கு சாங்குன்னு வந்துவிட்டால் நாங்கள் எங்களை தான் கூப்பிடுவாங்க மெயினாக நான் நிறைய அனுராத அக்கா நிறைய பேர் ஷக்கிலாமா அந்த மாதிரி நிறைய பேர் அது வெறும் டான்ஸுக்கு மட்டுமே கூப்பிட்ட காலம் இருந்தது ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக டேரக்டர்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க எங்களும் அப்படியே நாங்கள் டான்ஸே பண்ணிட்டு இருந்தாலும் எங்களை ஃபுல்லாக டான்ஸாகவே நாங்கள் நிறைய டான்ஸ் உங்க மதர் வந்து நடிச்சிருக்காங்க நிறைய டான்ஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்டாம் வந்து ஆடி நிறைய மூவிஸ்ல வெறும் தமிழ் மட்டும் இல்லாம நிறைய மொழி படங்கள்லயும் அவங்க பண்ணிருக்காங்க சோ அதனால அவங்க தொடர்ச்சியாவே உங்களுக்கும் கிளாமர் ரோல்ஸ்ன்றது வந்துதான் இல்லை அப்படி இல்லைம்மா அந்த டான்ஸ் மேலே எனக்கு இருக்கிற விருப்பத்தினால அந்த ஒரு வந்துச்சு எனக்கு ரகசிய போலீஸ் சாங் சாங்கு தான் அந்த விருப்பத்தினால அந்த சாங்கை நான் எடுத்தேன் ஸோ அந்த நல்ல நல்ல சாங் அது ஒரே ஒரு சோலோ சாங் ஸோ அது சோலோ நல்லா எப்படியும் பெரிய ஒரு இது இருக்கும் ஒரு என்ன சொல்கிறது பெரிய ஒரு செட்டு பெரிய ஒரு ரிச்னஸ் இருக்கும் ஸோ அதனால சரி சோலோவை நம்ம டான்ஸ் ஆடணும் நம்ம அது பண்ணணும்னு சொல்லி தான் விருப்பப்பட்டு பண்ணது ஓகே அது நானாதான் அதை தேர்ந்தெடுத்தேன் ஆக்சுவலா எனக்கு சிந்திர் நதி பூ நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே வந்தது ஆனா நான் சூஸ் பண்ணது டான்ஸதான் சோ அது எனக்கு பிடிச்சது அப்படின்ற அந்த மூவில நீங்க பண்ணல ஏன்னா பண்ணலம்மா ஓ ஏன் அது என்னமோ எனக்கு அந்த அதுல டான்ஸ் டான்ஸ் தான் சொல்லியிருந்தா கண்டிப்பா பண்ணிருப்பேன் போல எனக்கு அது என்னமோ அந்த டைம் ஹீரோவா இருந்தாருன்ற இதுல உங்ககிட்ட பேசி முடிவு பண்ணிருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்ல எனக்கு ஹீரோ வந்து அங்க வந்து ஃபோட்டோ ஷூட் எல்லாம் எடுத்தாங்க எல்லாம் எடுத்து நான் கன்ஃபார்மே ஆயிட்டேன் தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் அது என்னது எதுனாலன்னு எனக்கு அந்த தெரியல அந்த ஏஜில் நான் வேண்டாம்னு சொல்லிவிட்டேன் போம் அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய படங்கள் வந்தது ஹீரோயினாவே ஆனா நான் வந்து ரகசிய போலீஸ் வந்த உடனே ஓகே நான் பண்றேன் அப்படின்னு சொன்னேன் அம்மாவுடைய காலகட்டத்துக்கு அப்புறம் நடிகை சில்க் ஸ்மிதா வந்து மூவிக்கு வந்திருந்தாங்க அப்போ அப்படி வந்திருக்கும் போது அவங்களோட காஸ்டியூம்ஸ் வந்து அவங்களே டிசைன் பண்ணிக்குவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கண்டிப்பா ஆமா அப்படி சொல்லுவாங்க இதுல அவங்களே தான் மேக்அப் பிளஸ் காஸ்டியூம்ஸ் எல்லாமே அவங்களே தேர்ந்தெடுப்பாங்க அவங்களே தேர்ந்தெடுப்பாங்க இப்ப நீங்க அந்த மாதிரி சூஸ் பண்ணுவீங்களா இல்ல டைரக்டர்ஸோ இல்ல ப்ரொடியூசர்ஸோ யாராவது வந்து உங்களை இந்த டான்ஸ்க்கு இந்த டிரஸ்ஸஸ் தான் நீங்க போட்டுட்டு டான்ஸ் பண்ணணும் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி யாராவது ஃபோர்ஸ் பண்ணுவாங்களா ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க அவங்க எனக்கு எப்படின்னா அவங்க கொடுக்கற டிரெஸ்ஸ நாங்க போட்டுக்கிறது நான் இந்த தான் வேணும் அந்த ட்ரெஸ் வேணும்னு நான் சொல்றது கிடையாது கலர்ஸ் மட்டும் சாய்ஸ் கொடுப்பேன் இந்த மாதிரி எனக்கு இந்த கலர் வேணும் அந்த கலர் வேணும்னு மத்தபடி டிரஸ் எல்லாம் அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க கிளாமரா இருக்குது இது என்னால போட முடியாது அன்கம்ஃபர்டபிளா இருக்கு டான்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டுனா நீங்க எதுவும் அப்படி நான் ஃபீல் பண்ணது இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் ஹெசிடேட்லாம் பண்ணது இல்ல அத மாதிரி நான் பண்ணதில்ல பண்ணதில்ல ஏன்னா மேபி எங்க அம்மா அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு நான் ஷூட்டிங் போனதை பார்த்து ஒரு எனக்கும் அது ஒண்ணு அப்படிதான் தப்பா தெரியலன்னு நினைக்கிறேன் நான் ஸோ அதனால அதெல்லாம் நான் ஃபீல் பண்ணல கண்டிப்பா எனக்கு மெயின் இன்ட்ரெஸ்ட் டான்ஸ் ஸோ அதனால எதுவுமே என் கண்ணுக்கு தெரியல டான்ஸ் நீங்க ப்ரொஃபஷனலா கத்துக்கிட்டீங்களா அம்மா ஆடுறத பார்த்துட்டு வீட்டில் உங்களுக்கு அம்மாவே சொல்லி கொடுப்பாங்களா டான்ஸ் கிளாஸ் போயிருந்தமா கலாம் மாஸ்டர் கிட்ட தான் டான்ஸ் கத்துட்டேன் நடிகர் சங்கத்துல ஓகே அதுக்கப்புறம் அங்கே தான் நிறைய மூவிஸ் வந்துச்சு எனக்கு ஹீரோயினா அப்ப சங்கவி மேம் நாங்க அப்புறம் ஷகிலா மேம் எல்லாம் நாங்க ஒன்னா தான் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்ப விக்ரம் சார் அதெல்லாம் நாங்கெல்லாம் ஒரே குரூப் தான்

சினிமால அப்படி எதுவும் இல்லம்மா ஏன்னா அம்மா கூடயே வர்றவங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அம்மா ரொம்ப டெரரான நாள் அம்மா கூட வந்தால்தான் யாரும் நம்ம காட்டு பிரேக் பண்ண முடியாது சோ அதெல்லாம் எதுவுமே அந்த டைம்ல யாராவது பேசுவாங்களா ஹீரோ தவிர யாரும் வீட்டுல இருக்கிறவங்க யாருமே பேச மாட்டேன்றாங்களே அம்மா வந்து பக்கத்துல உக்காந்துக்காய் யாருமே பேச மாட்டேன் எங்களையும் பேச மாட்ட அம்மாவும் பேசல சோ ஒருத்தர் கூட உங்களை ட்ரை பண்ண மாட்டாங்களா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூட யாருமே ட்ரை பண்ணவே மாட்டேன் மனசுல இருந்து இருக்கலாம் அம்மா பக்கத்துலயே உட்கார்ந்திருப்பாங்க எப்படி அவங்க ட்ரை பண்ண சீனியர் ஆர்டிஸ்ட் ஆச்சு அவங்கள பார்த்தா பயப்படுறாங்க எப்படி ட்ரை பண்ணிருப்பாங்க पर्सनल லைஃப்ல ஏதாவது ஹார்ட் பிரேக்ஸ் சந்திச்சு पर्सनल லைஃப்ல நிறைய ஹார்ட் பிரேக்ஸ் இருக்குதம்மா ডেইলি நம்ம வாழ்றதே ஒரு ஹார்ட் பிரேக்ஸ் தானே அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஹர்ட் பண்ணுறது எல்லாமே இருக்குல்ல உங்களோட நிறைய இன்டர்வியூஸில் பார்த்துருக்கோம் அம்மா வந்து ரொம்ப உங்களை கைக்குள்ளே அப்படியே ரொம்ப பத்திரமாக பொத்தி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு அப்பா வந்து கேமராமேன்ன்றதுனால உங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே ஒரு காம்படிஷன் இருக்கும் அம்மாக்கும் உங்களுக்கும் அப்பா வந்து சொல்லியிருக்கிறாரா ரெண்டு பேரில் யார் அழகாக இருக்கீங்க யார் கேமரா ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இல்லைம்மா அப்பா அப்படிலாம் சொல்ல மாட்டார் அப்படி சொன்னால் வீட்டில் சண்டை வரும் அதெல்லாம் சொல்ல மாட்டார் அப்பா ஜென்ரலாக நல்லா இருக்கு நீ நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லுவார் டான்ஸ் நல்லா இருக்கு ஒன் காஸ்டியூம் நல்லா இருக்கு நல்லா பண் பண்ணிருக்கேன் யாரு ரொம்ப அழகா சூஸ் பண்ணுவாங்க நீங்களா இல்லை அம்மாவா அம்மா நான் வந்து அவங்க என்ன குடுக்குறாங்களோ அதை போட்டுப்பேன் அம்மானா அதை கரெக்டா டிசைன் பண்ணுவாங்க எது நல்லா இருக்கும்ன்றதை பாப்பாங்க நமக்கு அந்த அளவுக்கெல்லாம் இது இல்ல ஓகே இது ஓகே நம்ம செட் ஆனா ஓகே அப்படின்ற மாதிரி அம்மா ரொம்ப அதுல கிரியேட்டிவிட்டியும் அதிகம் எல்லாம் அவங்க எல்லாமே அந்த கலர்ஸ்ல இருந்து அந்த செட் என்ன யூஸ் பண்றது எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் இது அதிகம் ம் எனக்கு கொஞ்சம் கம்மி தான் ஓகே இப்போ அம்மாவை பற்றி பேசுனதுனால இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது அடிமை பெண்ணில் வந்து முன்னாள் முதலமைச்சர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூட வந்து அவங்க நடிச்சிருக்காங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காங்களோ அவங்க கூட நான் எம்ஜிஆர் சரோட நடிச்சிருக்கேன் சாரை பார்த்துருக்கேன் போயிட்டு வந்திருக்கோம் அப்போ நான் வந்து ரொம்ப சின்ன பொண்ணு ஸோ அதனால எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை இப்போது ஆனால் வந்து அம்மா வந்து சினிமாவில் நடிக்கிற மாதிரி இல்லை அம்மாவுக்கு என்னன்னா பல்லு வந்து ஒரு மாத கொஞ்சம் இதாக இருந்தபோது டிஆர் ரமணா வந்து அந்த டேரக்டர் அந்த அவர் தான் வந்து டேரக்டர் அவங்க வந்து அம்மாக்கு வந்து பெரிய பெரிய மா அவங்க மூலியமாக ஏதோ ஒரு முறைன்னு நினைக்கிறேன் அது எனக்கு கரெக்டாக தெரியல இப்போது என்ன பண்ணியிருக்காரு நீ பல்லு கிளிப்பு போட்டால் தான் நான் என்னோடய படத்தில் உன்னை போடுவேன்னு சொல்லியிருக்காரு நான் வந்து நீ நடிக்கலாம் என் படத்தில்னு அவங்க ரொம்ப அந்த கிளிப்பு போடாதவங்க கிளிப் போட்டுட்டாங்க போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் கேட்டிருக்காங்க நீங்க எனக்கு நடிக்கிறேன்னு சொன்னீங்களாமே எனக்கு கொடுங்க அப்படின்னு ஐயோ என்னடா அந்த பொண்ணு அப்ப சொன்னது வந்து சீரியஸா புடிச்சுக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சான்ஸ் கொடுத்துருக்காரு அதுல வந்து கட்டோடு குரலோட ஆடுன்னு ஒரு பாட்டு வரும் அதுதான் ஃபேமஸ் சாங் அப்ப அம்மாக்கு ஒரு டுவெல் ஓ தேர்ட்டினோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு அம்மா பண்ணாங்க மேம் இப்போ அம்மாவும் நீங்களும் ஒன்னாவே வந்து டான்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க இந்த நட்சத்திர பங்களா அப்படின்றதுல கூட ஒன்னா வந்திருப்பீங்க இன்னும் ஒரு சில பாடல்கள் நிறைய பாடல்கள்ல ரெண்டு பேரும் ஒன்னாவே நடிச்சிருக்கீங்க டைரக்டர் ஏதாவது சொல்லியிருக்காரா அம்மாவை விட நீங்க நல்லா ஆடுறீங்க இல்ல உங்களோட அம்மா நல்லா ஆடுறாங்க என்னோட அம்மா தான் நம்ம நல்லா ஆடுவாங்க இல்லையா அது ஒண்ணு இல்ல என்னோட அம்மா சீனியர் அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் நல்லா இருக்கும் அது நம்ம அதை நம்ம என்னோட சேர்த்து அம்மா நடிச்ச படங்கள்லேயே எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு சேது சாங் தான் ரொம்ப பிடிக்கும் பிடிச்சதே சேது சாங் தான் படங்களோட நான் சாங்ஸ் இருக்கேன் முன்னாடி நிறைய படம் இருக்கு எம்ஜிஆர் சாரோட கலட்டா கல்யாணம் பிடிக்கும் அது சிவாஜி சார் படம்னு நினைக்கிறேன் அது எனக்கு பிடிக்கும் அந்த படம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப காமெடியா இருக்கும் அந்த படம் என்னன்னா அந்த நம்ம நட்சத்திர வங்களா அதை பத்தி பா பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா நீங்களும் அம்மாவும் ரெண்டு பேரும் ஒன்னா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல்ல அம்மாவும் நீங்களும் மட்டும் நடிக்கல இன்னும் ஒரு ரெண்டு கிளாமர் ஆர்ட்டிஸ்டும் மத்த ஆர்டிஸ்ட்டோட காம்படிஷன் இருந்ததா இல்ல ஒரிஜினல் காம்படிஷனே உங்க அம்மா அம்மா கூட தான் இருந்தது ஓகே அம்மா கூட தான் எப்படி செட்ல இல்ல எனக்கு தான் சீன்ஸ் அதிகமா வரும் இல்ல அந்த மாதிரி எல்லாம் கேட்கல அவங்க ரெண்டு பேருமே கரெக்டா தான் ஏன்னா சீனியர் அம்மா கொஞ்சம் நிறைய இது கொடுத்து தான் ஆகணும் அவங்க தான் நான் அம்மாக்கு அப்புறம் தான் நான் இல்லையா அதனால அதெல்லாம் இருந்துச்சு நாங்க ரெண்டு பேர் பார்த்துப்போம் நீ நீங்கள் ஆடுறது அவங்க நான் அவங்க பார்க்குறாங்களான்றது எனக்கு தெரியாது ஆனால் நான் பார்த்துப்பேன் அம்மா எப்படியும் எக்ஸ்பிரஷனில் தட்டிட்டு போயிடுவாங்க நம்ம கொஞ்சம் நல்லா ஹெவியா டான்ஸ் ஆடணும் அந்த டேட்ல யாரு மேம் உங்களையும் அம்மாவையும் ஒன்றா டான்ஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணது டேரக்டர் கேட்டாருங்களா உங்ககிட்ட டேரக்டர் வந்து அம்மா ஒரு ரெண்டு ரெண்டு படமும் என்னமோ மூணு படமான்னு தெரியல பண்ணியிருக்கோம் ரெண்டு பேரும் ஒன்றா அம்மாவும் அந்த சாங்கே உங்கள் ரெண்டு பேருக்கு சேர்ந்து தான் பண்ணுது அப்படின்னாங்க நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் யோசித்தேன் நான் யோசிச்சுட்டேன் யோசித்தேன் அம்மாவுக்கு எந்த பயமே இல்லையே நான் யோசித்தேன் அதுக்கப்புறம் சரி ஓகே பண்ணுவோம் அம்மா கூட பண்ணுவோம் அப்படின்னு

ஓகே சரி ரெண்டு பா ஆடி இருந்திங்க இல்லைங்களா அதை பத்தி சொல்லுங்க அதுல ஹீரோ பத்தியும் சொல்லுங்களேன் ஹீரோ அஜித் சார் அஜித் சார் வந்து ரொம்ப பேசலம்மா அப்போ நாங்களும் பேசல அப்போ ரொம்ப பிடிக்கும் ஒரு அப்ப எனக்கு ஆனா நான் பே பேசல நானு நாங்க பேசல எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஷார்ட்டும் வரல பேசுறதுக்கான அந்த இதுவும் அம்மா இருந்தாங்க சரி இப்ப அம்மா இருக்கிறதுனால என்கிட்ட யாரும் வந்து பேச மாட்டாங்க செட்டில் ஹீரோ மட்டும் இல்ல சுத்தி இருக்கிற செட்டில் இருக்கிறவங்களும் யாரும் பேச மாட்டாங்கன்னு சொல்றீங்க அஜித் சார் அழகுதான் உங்களுக்கு தோணலையா அஜித் சார் கிட்ட போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுனாலும் அதுங்க நடக்கல இல்ல நடக்கல இல்ல நீங்க போய் பேச முயற்சி இல்ல இல்ல பேச முயற்சி பண்ணல எல்லாருமே இருக்கும் போது நாங்க அப்படி முயற்சி பண்ணல அம்மா வந்து திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் அவருக்கு பேர குழந்தைகள் வந்ததுக்கு நடிச்சுட்டாங்க நடிச்சுட்டு இருந்தாங்க நடிச்சிட்டே தான் இருந்தாங்க நீங்க வந்து ஒரு கட்டத்துல திருமணம்னு ஆனதுக்கு அப்புறம் வந்து எங்க இருக்கீங்க அப்படின்றதே தெரியாம ரொம்ப அமைதியாயிட்டீங்க ஏன் அந்த அளவுக்கு இன்வால்வ் இல்லாம போயிட்டீங்க நீங்க எங்க இருக்கேன்னு தெரியக்கூடாதுன்னு அப்படி அப்படி போனது ஏன் இல்ல பசங்க ஃபேமிலின்னு வந்ததுக்கு அப்புறம் அந்த கான்சென்ட்ரேஷன் தான் நமக்கு முக்கியம் இல்லையா ஒரு சூஸ் பண்ணிட்டோம் ஸோ நம்ம அந்த வழியில போறது தான் கரெக்டா இருக்கும் சார் வந்து நடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரா இல்ல இல்ல என்னோட மை ஓன் டிசிஷன் அவர் எதுவுமே என்ன சொல்ல மாட்டாரு மை ஓன் டிசிஷன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் பையன் அதுக்கப்புறம் பையன் பிறந்துட்டாரு ஸோ பையனை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணோம் படிப்பு கிடிப்புன்னு உங்களுக்கு தெரியாதது உள்ள ஸ்கூலு அப்படி இப்படி போறது நான் மட்டும்தான் இருந்தேன் அப்பா அம்மா வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க சோ நான் தான் வீட்டில் எல்லாமே பார்த்துக்கணும் எனக்கு அந்த ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருந்தது ஸோ அதனால அம்மா போவாங்க நான் வீட்ல இருப்பேன் ஓகே உங்களோட லவ் ஸ்டோரிஸ் வந்து நீங்க நிறைய சொல்லிருக்கீங்க நீங்க வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ரிலேஷன்ஷிப் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து சினிமாக்கு வந்து ரொம்ப சிவியரா நடிக்க வந்தீங்க அப்படின்றது அப்ப வந்து அவர் ரொம்ப ப்ரொஃபஷனலான ஒரு போஸ்டிங்ல இருந்தாரு டாக்டரா இருக்காரு அப்படின்னும் போது அவர் எதுவும் யோசிக்கலைங்களா நம்ம ஒரு சினிமால இருக்கிறவங்களை வந்து அப்படின்றது வந்து மேக்ஸிமம் ரொம்ப நாளைக்கு அவர் சொல்லலை யார அவர் வந்து லவ் பண்றாருன்னு ஃப்ரெண்ட்ஸ்க்கே தெரியாது கல்யாண டைம்ல தான் தெரியும் வந்து கையெழுத்து போடுன்னு சொல்லும் தான் ஐயோ வேண்டாம் எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் அவர் யாருக்கும் சொல்லலை ஏன்னா சொன்னா வெளியெல்லாம் கொஞ்சம் அப்படி பரவும் இல்லையா சோ நான் மீடியால வேற இருக்கேன் சோ அதனால அவர் அந்த அளவுக்கு எதுவுமே சொல்லிக்கல அது அவர் கேட்டிங்கன்னா அவர் ஃபுல்லா தெளிவா சொல்லுவாரு அம்மா கூடவே டிராவல் பண்ற சூழ்நிலைகள் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இன்னொருத்தர் வந்து அந்த பாசத்தை பங்கு போட வராங்கன்னும் போது அவங்க வந்து பொசிசிவா ஃபீல் பண்ணலயா அதனாலயே பிரச்சனைகள் உண்டாயிருக்கும் இல்லையா பிரச்சனைகள் இல்லாம இல்லமா பிரச்சனைகள் நிறைய நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன் நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கேன் பிரச்சனைகள் இல்லாம இல்ல இது பிரச்சனை இல்லாம இருக்குமா பிரச்சனை ஃபேஸ் ஆகி நான் வந்து ஸ்டடியாக இருந்திருக்கேன் நான் வந்து அவர் தான் மேரேஜ் பண்ணிக்கணுன்ற ஃபிக்ஸில் நான் எப்போ அவர் லவ் பண்ண ஆரம்பிச்சுன்னா ஆஃபே நான் மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிட்டேன் சரி அவர் தான் நம்ம கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன் ஃபிக்ஸ் ஆகிட்டு சரி இவர் பண்ணிடலாம் எப்படி நம்ம வீட்டில் அவங்களுக்கு தெரியாமல் தான் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா தெரிஞ்சால் அது நடக்காது தெரியாமல் போனால் அப்பாக்கிட்ட மட்டும் நான் சொல்லிடுறது ஏன்னா அவரோட பெட்டு சரி எப்படியோ பண்ணிக்கு ஏன்னா அவர் பயப்படுறாரு ஏன்னா அவருக்கு ஏதாவது எப்படியோ பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்தார் ஆனால் கையெழுத்து போடலை ஏன்னா அம்மாக்காக அவர் பயப்படுற பயந்தாரு ஸோ அவர் வந்தார் என் கல்யாணத்துக்கு அப்பா இருந்தார்

அந்த ஏஜும் அந்த ஏஜ் சரி என்ன மூவிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் வந்து நமக்கு இதுதான் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சொல்லுவாங்கல்ல இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது அதனால அந்த மைண்டே நான் எடுத்துக்கல எதையுமே நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் பண்ணணும்னு நினைச்சேன் அது அந்த டைம்ல என் மைண்ட் செட் அப்படிதான் இருந்தது சினிமா வாழ்க்கை போதும் ஆமா சினிமா போதைக்கு போதும் போதும் வாழ்க்கைக்குள்ள ஆமா ஆமா திருமண வாழ்க்கை என்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அது செலக்ட் பண்ணி இந்த அளவுக்கு தேர்ட்டி இயர்ஸ் போயிருக்கனாலே அது என்ன சொல்றீங்க அந்த அளவுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கிறதுல தான் இருக்கு ஒருத்தர் அது நான் கேட்டா பண்ணிருக்கேன் இப்ப நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் தான் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் அம்மா எப்போ உங்ககிட்ட வந்து பேச ஆரம்பிச்சாங்க ஏன்னா அவங்க ஒரு கோவத்திலேயே அவங்க கோவத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணி காலில் விழுந்துட்டேமா ரெண்டு போட்டாங்க கால விழுந்துட்டேன் நல்லா திட்டினாங்க அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் கழிச்சு சாரை வந்து நான் பார்க்க சொன்னேன் வாங்க வீட்டுக்கு வாங்க நாம பேச அப்புறம் அப்படியே கூல் டவுன் ஆனாங்க நான் சொன்னேன் உன விட்டு நான் எங்கயும் போல நான் போக மாட்டேன் உனக்கு என்ன கமிட்மென்ட் நான் படலாம் பண்றேன் நான் அப்ப அதுக்கு அப்புறம் படமும் பண்ண அந்த பண்ணி கொடுத்த படத்தை நான் முடிச்சிடறேன் எந்த உன விட்டு நான் போவே மாட்டேன்றத நான் ஒரு சத்தியத்தை பண்ணேன் ஏன்னா அவங்க நான் வந்து இல்ல நான் இருக்க மாட்டாங்கம்மா அவரு பாவம் எனக்காக என் கூடயே வந்துட்டாரு சோ என்னோட இதுக்காக ஏன்னா அம்மாவை நான் ஹர்ட் பண்ண முடியாது நான் வெளிய வந்துட்டு அம்மாவால இருக்க முடியாது நான் போயிட்டு அம்மாவால இருக்க முடியாது சோ இந்த மேரேஜ்னால சார் என்ன ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிச்சிருக்காருன்றது இப்ப வரைக்கும் நீங்க டிஸ்கஸ்